हाय फ्रेंड्स नम टीएनपीएससी एक्साम का इंपार्टेंट क्वेश्चन पाटे वो इत वो डे फाइव इतक नम्बर वो डे फोर वाकान वीडियो पटर अब पाक अब वीडियो कंपा पांगमें इंपार्टाना क्वेश्चन बेस पड़ी एड़ा ओके फर्स्ट हिस्ट्री पापो हिस्ट्री वो इनके डेलि सुल्तानेट और अंजु क्वेश्चन पापो ओके सुल्तान वो एतना पे रूल पड़ा अब अंजुपे ओके अंजुप यार अब अंजुनाटी ओकेवा அஞ்சு டைனாஸ்டி ஒவ்வொரு டைனாஸ்டிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அந்த அஞ்சு டைனாஸ்டி என்ன அப்படின்னா மம்லூக் டைனாஸ்டி அப்படிலாம் ஸ்லேவ் டைனாஸ்டி அப்படிம்பாங்க அதுக்கடுத்து வந்து அவங்க போனதுக்கப்புறம் கில்ஜி துக்ளக் சையது லோடி இந்த மாதிரி அஞ்சு டைனாஸ்டியில் உள்ள மக்கள் வந்து வரிசை ஆட்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க பால்ட்டியில் வந்து 12 ஷெடியூல் இருக்குது இது 25 பார்ட் இருக்குது 12 ஷெடியூல் இருக்குது நீங்கள் வந்து ஆர்டிக்கல் ஃபுல்லாக மனப்படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் மட்டும் மனப்படம் பண்ணால் போதும் ஆனால் ஷெடியூலும் பார்ட்டும் கண்டிப்பாக எல்லாம் மனப்படம் பண்ணணும் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு ஷெடியூல் பார்ப்போம் செகண்ட் ஷெடியூல் என்ன அப்படின்னா சேலரி அண்டு எமாலேஷன் ஓகேவா சேலரி அண்ட் எமாலேஷனை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து செகண்ட் ஷெடியூல் இந்த பிரசிடெண்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டு ஜட்ஜு அவங்களோட சேலரியை பற்றி சொல்கிறதான் வந்து செகண்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது ஃபோர்த் ஷெடியூல் என்ன அப்படின்னா வந்து ராஜ்யசபாவில் எவ்வளோ சீட் ஒதுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறது தான் வந்து ஃபோர்த் ஷெடியூல் சிக்ஸ்த் ஷெடியூல் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் அசாம் மேகாலயா மிசோரம் அப்புறம் திரிபுரா ஓகே நெக்ஸ்ட் எயித்து ஷெடியூல் என்ன அப்படின்னா லாங்குவேஜஸ் ஓகே அந்த எத்தனை நம்ம அஃபீஷியல் லாங்குவேஜஸ் அதெல்லாம் எத்தனை அஃபீஷியல் லாங்குவேஜஸ் எத்தனை இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லக்கூடியதான் வந்து எயித்து ஷெடியூல் டென்த் ஷெடியூல் என்ன அப்படின்னா வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிம்பாங்க அதான் வந்து டென்த்து ஷெடியூல் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் ஒரு கட்சியில் இருப்பார் அந்த கட்சியிலேருந்து அவர் வின் பண்ணி ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆயிடுவார் அதுக்கப்புறம் வந்து அவர் அங்கே இருந்துட்டு இன்னொரு கட்சிக்கு போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சமயம் வந்து ஏதாவது ஒரு கட்சியில் உள்ளுக்குள்ளே சண்டை வந்தாலுமே அவங்க வந்து இன்னொரு கட்சியில் போய் ஸ்ட்ரைட்டாக அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க வெளியே இருந்துட்டு நான் வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்சிக்கு வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே இதை பற்றி சொல்கிறதான் வந்து டென்த் ஷெடியூல் கட்சித்தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஓகே நெக்ஸ்ட் வந்து ஜாகிரஃபி பார்ப்போம் இந்த கோஸ்டல் பிளெயின் அப்படிமோ ஓகேவா அந்த கோஸ்டல் பிளெயின் வந்து வெஸ்டர்ன் சைடில் உள்ள கோஸ்டல் பிளெயின் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் கச்சு பிளெயின் கத்திவாரா பிளெயின் குஜராத் கொங்கன் கர்நாடகா மலபார் ஆர் கேரளா கோஸ்ட்டு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த வெஸ்டர்ன் சைடில் உள்ள கோஸ்டல் போர்ட்லாம் எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டோம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வெஸ்டர்ன் சைடில் உள்ள ஏரியா நீங்கள் மேப் வச்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து ட்ரிக்ஸில் பாருங்கள் வெஸ்டர்ன் கோஸ்டல் போர்ட்ஸ் ட்ரிக் அப்படின்னு இருக்கும் ஸோ எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகே நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் பார்ப்போம் ஃபிஃப்த்து ஃபைவ் இயர் பிளானு அதோடய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ஸ் 20-point ப்ரோக்ராம் பாவர்ட்டி எராடிகேஷன் மினிமம் நீடு ப்ரோக்ராம் ஓகே இதான் இதோ இதான் வந்து அஞ்சாவது ஃபைவ் இயர் பிளானோட அப்ஜெக்டிவ்ஸ் இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1974லேருந்து 79 வரைக்கும் தான் வந்து இந்த அஞ்சாவது ஃபைவ் இயர் பிளான் அப்படிங்கிறது நடந்தது ஓகே அடுத்து வந்து ஃபிசிக்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் பார்ப்போம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் விஏஓ அப்புறம் குரூப் ஃபோருக்கு வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் இதே குரூப் டூ ஏக்குமே வந்து ரொம்ப பேசிக் லெவலில் வந்து நீங்கள் 6-8 வரைக்கும் உள்ள புக்கை ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு 9th-2 புக்கை ரீட் பண்ணாலே போதும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம வந்து இப்போ ஒரு சில குவான்டிட்டி கொடுத்துட்டு அதோடய யூனிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதை நம்ம பார்ப்போம் இந்த மூணு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஹீட்டு ஒர்க்கு எனர்ஜி ஓகேவா இந்த மூணுமே லிங்க் ஆகக்கூடிய ஒன்று தான் இப்போ ஹீட் எப்படி வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டு ஒர்க் பண்ணும் போது தான் வந்து ஹீட் வரும் அந்த இடத்துல வந்து ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் ஹீட்டு ஒர்க்கு எனர்ஜி இந்த மூணோட யூனிட் வந்து ஜோலு அதுமாதிரி ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம் அதுமாதிரி விஸ்காசிட்டியோட யூனிட் வந்து பாய்ஸு ஓகேவா ஹீட்டு ஒர்க்கு எனர்ஜி அதுக்கு ஜூல் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி பார்ப்போம் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்டு கெமிக்கல் காம்பவுண்டோட ஸ்மாலஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாலிகுல்ஸ் ஓகே அப்புறம் கோல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு மேலியபிள் மெட்டல் அப்படிம்பாங்க கோல்டு என்ன அப்படின்னா வந்து ஒரு மேலியபிள் மெட்டல் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா விச் ஒன் இஸ் அ மேலியபிள் மெட்டல் விச் ஒன் இஸ் அ மோஸ்ட் மேலியபிள் மெட்டல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க ஓகே அப்புறம் இந்த டயாலிசிஸ் அப்படிம்பாங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு சில பெரிய ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் அதெல்லாம் வெளியவே எழுதி போட்டிருப்பாங்க அது எதுக்காண்டி பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் தான் டயாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க ஓகே
நெக்ஸ்ட் வந்து அனீமியா, இரத்த சோகை. ஓகேவா? அது எதுக்கு வருது அப்படின்னா, இரும்பு சத்து குறைபாடு, அயன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அனீமியா அப்படிங்கிறது வரும். ஓகே, இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். நம்ம வந்து எல்லா கொஸ்டினும் பார்க்கறதுக்கு எக்ஸாமில் போய் உட்காந்துருக்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவ்வளோ ஈஸியாக இருக்க நம்ம வந்து படிக்கலையேன்னு தோணும். அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து டெய்லி ரொம்ப பேசிக்கான கொஸ்டினும் போட்டிருப்போம், கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினும் போட்டிருப்போம். ஸோ எந்த ஒரு கொஸ்டினும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு 10-20 நாள் இதை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே போதும், சிலபஸில் ஒரு பெரிய ஏரியாவை நீங்கள் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பயாலஜி போகும். பயாலஜியில் வந்து ஃபஸ்ட் ஒன் சிர்னிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, வாய்ஸ் பாக்ஸ் ஆஃப் பேர்டு. இதே மாதிரி வந்து இப்போ ஹியூமன் பீயிங்கோட அந்த வாய்ஸ் பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லேர்னக்ஸ் அப்படிமோ. ஹியூமனுக்குனா லேர்னக்ஸு, பேர்டுக்குனா சிர்னக்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து லெப்ரஸி. ஓகேவா? லெப்ரஸி அப்படிங்கிறது வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸு, தொழில்நோய், ஒரு வந்து கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரோபிளாஸ்ட்ல வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கடுத்து இந்த ஹியூமன் ஸ்கல் ஹெட்டு. ஓகேவா? அந்த ஹியூமனோட ஸ்கல், இந்த மண்டை ஓட்டில் வந்து எத்தனை எலும்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 30 எலும்பு இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து லார்ஜஸ்ட் செல் ஆர்கனில், லார்ஜஸ்ட் செல் ஆர்கனில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிட். இதான் வந்து லார்ஜஸ்ட் செல் ஆர்கனில். ஓகே, நீங்கள் வந்து ஒரு சில பயாலஜியில் வந்து ஒரு சில விஷயத்தை ரெண்டு மூணு விஷயம் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அதை லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு இதுக்கும் ஒரு செப்பரேட்டாக கோடு வச்சு நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்து ஆப்டிடியூட் பார்ப்போம். ஆப்டிடியூட்டில் பார்ட்னர்ஷிப் பார்ப்போம். P&Q ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் இன்வெஸ்டிங் ₹85,000 அண்ட் ₹15,000 ரெஸ்பெக்டிவ்லி. இன் வாட் ரேஷியோ த ப்ராஃபிட் ஏன் ஆஃப்டர் 2 இயர்ஸ் பி டிவைடட் பிட்வீன் P&Q? என்னென்னா, பியும் கியூவும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பி வந்து 85,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதேமாதிரி கியூ வந்து 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 2 வருஷம் பிஸ்னஸ் பார்க்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், அதை வந்து எப்படி பங்கு வச்சுக்கலாம், எந்த ரேஷியோவில் பங்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படினால ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பண்ணாங்கன்னு எழுதிக்கோங்க. பி கியூ, பி எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறார், 85,000 ரூபா. கியூ வந்து 15,000 ரூபா. ஓகே, இப்போ வந்து இங்கே ரெண்டு பேருமே வந்து 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு சில சம்பளம் எப்படி கொடுப்பாங்கன்னா, பி 1 இயர் இருக்காரு, கியூ பிஸ்னஸில் 2 வருஷம் இருக்கார் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ வந்து இங்கே 1:2 அந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணால், இந்த ரேஷியோவை எழுதியிருக்கோம், இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த சம் கேன்சல் கிடச்சிரும். இப்போ 2 கேன்சல் ஆயிரும், 0 0, இதுக்கு 3 17. அப்போ 17:3 கிடைக்கும் பிக்யூ. கிடைக்கிற லாபம், கிடைக்கிற ப்ராஃபிட்டை வந்து 17:3 ரேஷியோவில் பங்கு வச்சுக்கிடுவாங்க, அவ்வளோதான் ஆன்சர். பார்ட்னர்ஷிப் அப்படின்னாலே வந்து எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்ட்டு எத்தனை வருஷம், ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி எழுதி நீங்கள் ரேஷியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். 3 பேர் கொடுத்தாலும் இதான், 4 பேர் கொடுத்தாலும் இதுதான். ஓகே, நம்ம அடுத்த பார்ப்போம். எக்ஸ் கேன் டூ 1/4 ஆஃப் ஒர்க் இன் 10 டேஸ், ஒய் கேன் டூ 40% ஆஃப் ஒர்க் இன் 40 டேஸ், அண்ட் இசட் கேன் டூ 1/3 ஆஃப் த ஒர்க் இன் 13 டேஸ். ஹூ வில் கம்ப்ளீட் த ஒர்க் ஃபஸ்ட்டு? எக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து 1/4 ஒர்க்கை வந்து 10 நாளில் முடிக்காது. ஓகே, 1/4 அப்படிங்கிறது என்னது, 1/4 அப்படின்னா கால்வாசி ஒர்க்கை ஒருத்தர் 10 நாளில் முடிக்காரு அப்படின்னா ஃபுல் ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் ஆகும், 40 நாள் ஆகுமா? 1/4 தான் 10 அப்படின்னா 1 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஒய், 40% ஒர்க்கை வந்து 40 டேஸில் முடிக்காரு, அப்போ 100% ஒர்க்கை 100 டேஸில் முடிப்பார். ஓகே, இசட் வந்து 1/3 ஒர்க்கை 13 நாளில் முடிக்காரு. ஓகேவா? 1/3 வேலையை வந்து 13 நாளில் முடிக்காரு. அவள் முழு வேலையை எப்போ முடிப்பார், 31 நாளில் முடிப்பார். ஓகே, இப்போ எவ்வளோ நாளும் கண்டுபிடிச்சாச்சு, யார் வேலையை ஃபஸ்ட்டு முடிப்பாங்க, இவர் 40 நாள் ஆகும், 100 நாள் ஆகும், 39 நாள் ஆகும். அவர் 39 நாள் சீக்கிரம் முடிப்பாங்க, ஃபஸ்ட்டு 39 நாள் தான் முடிப்பாங்க. ஓகே, நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.